நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி. நிதியமைச்சர் ஜெயக்குமார் பட்ஜெட் உரையை வாசித்தார். ரூபாய் 13,14,366 கோடி கடன் உள்ளதாக பட்ஜெட் அறிக்கையில் தகவல். தமிழக பொருளாதார வளர்ச்சி 6.5%-7% இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. பால்வளத்துறைக்கு ரூபாய் 130 கோடி, மீன்வளத்துறைக்கு ரூபாய் 768 கோடி ஒதுக்கீடு. நிதி பற்றாக்குறை ரூபாய் 41,997 கோடி. கூட்டுறவு வங்கிகள் மூலம் விவசாயிகளுக்கு ரூபாய் 7,000 பயிர்க்கடன் வழங்க நடவடிக்கை. வர்தா புயலால் ஏற்பட்ட பாதிப்புகளை சரி செய்வதற்கு மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து 585 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டில் ரூபாய் 41,925 கோடி புதிதாக கடன் வாங்க திட்டம் என நிதியமைச்சர் ஜெயக்குமார் அறிவிப்பு. நீர்வள ஆதாரத்துறைக்கு ரூபாய் 4,791 கோடி. சுற்றுச்சூழல் வனத்துறைக்கு ரூபாய் 587 கோடி. 2018 தமிழக அரசின் கடன் சுமை ரூபாய் 3,16,366 கோடியாக இருக்கும். அவினாசி அத்திக்கடவு திட்டத்துக்கு ரூபாய் 250 கோடி ஒதுக்கீடு. தமிழக அரசின் கடன் ரூபாய் 3.14 லட்சம் கோடி. மொத்த வருவாய் ரூபாய் 159,362 கோடி. நிதி மாநிலத்தின் வரி அல்லாத வருவாய் ரூபாய் 12,318 கோடி. உட்கட்டமைப்பு மேம்பாட்டு நிதியாக ரூபாய் 2,000 கோடி ஒதுக்கீடு. 100,000 இளைஞர்களுக்கு தொழில் திறன் பயிற்சி அளிக்க ரூபாய் 150 கோடி. ஊரக வறுமை ஒழிப்பு திட்டத்திற்கு ரூபாய் 469 கோடி ஒதுக்கீடு. 100 நாள் வேலை திட்டத்திற்கு ரூபாய் 1,000 கோடி. நகர்ப்புற வறுமை ஒழிப்புக்கு ரூபாய் 272 கோடி. கால்நடை பராமரிப்புக்கு ரூபாய் 1,161 கோடி. குடிநீர் பற்றாக்குறைக்கு ரூபாய் 615 கோடி. வருவாய் பற்றாக்குறைக்கு ரூபாய் 15,994 கோடி. ரூபாய் 77,234 வணிக வரி மூலம் வருவாய் கிடைக்கும். தொழில்துறைக்கு ரூபாய் 2,088 கோடி. சுகாதாரத்துறை நவீனமயமாக்க 10,158 கோடி. காவல்துறையினருக்கு வீட்டு வசதிக்காக 450 கோடி. பள்ளி கல்வித்துறைக்கு ரூபாய் 26,932 கோடி. இசேவை மையங்களில் 500க்கும் மேற்பட்ட அரசு சேவைகள். சிறைத்துறைக்கு 252 கோடி. ஆதி திராவிடர் நலத்துறைக்கு ரூபாய் 3,09 கோடி. பழங்குடியினர் நலத்துக்கு ரூபாய் 265 கோடி. இளைஞர் நலனுக்காக ரூபாய் 165 கோடி. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி.